ஹலோ, நம்ம இப்போ வந்து மீன் இடியாப்பம் செய்ய போகிறோம். பொதுவாகவே இடியாப்பம்னா தேங்காய் பால் இல்லாட்டி தேங்காய் பூ தான் வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் காரமாக இந்த டிஃபனை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கொடுக்கலாம் சாப்பிட. நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். 5 இடியாப்பம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு வெங்காயம், பெரிய வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். மீன் வந்து பச்சையாக போடக்கூடாது, எப்பயுமே முள் இருக்கும். அதனால் வறுத்து அதை பீஸாக்கி, சின்ன சின்ன பீஸாக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஃப்ளேவர்காண்டி கரம் மசாலா 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். காரத்துக்காண்டி மிளகு 1/2 ஸ்பூனு, உப்பு நமக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை. இது கூட 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடியாப்பத்தை தூளாக பிசைஞ்சிக்கிடுவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாயை போட்டுக்கிடுவோம். 1 வதக்கு வதக்கிட்டு தக்காளியை போட்டுக்கிடுவோம். தூளாக வெட்டினாதான் சீக்கிரத்தில் வதங்கும் தக்காளி. தக்காளி வதங்கிட்டு கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்புத்தூள் போட்டு எல்லாத்தையும் வதக்கணும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம். ரொம்ப ஃப்ளேம் வைக்காமல் நார்மலாக வச்சுக்கிடலாம், இல்லாட்டி முட்டை கருகிடும். இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு, மீனையும் போட்டுக்கிடுவோம். முள் இல்லாமல் பார்த்துக்கிடணும், இல்லாட்டி சின்ன பிள்ளைங்க வாயில் குத்திடும். இப்படி இருந்த இடியாப்பத்தை நான் இப்படி தூள் தூளாக ஆக்கியிருக்கேன். அதை போட்டுருவோம். இதை நல்லா கிண்டி விடணும், இல்லாட்டி மசாலா இதெல்லாம் சேராது, ஒரு பக்கமாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தூளை தூவி இறக்கிக்கிடலாம். டேஸ்டான மீன் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.